விடிய காலையில் 2 மணிக்கு இப்படி ஒரு கூட்டமா பிரியாணிக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டாக நம்ம ஓஎம்ஆர்ல இருக்கிற மெரினா மாலுக்கு பீஸ்ட் மூவி பார்க்க போயிருந்தோம். தெரியாதனமா நைட் ஷோ புக் பண்ணனால காலையிலேருந்து மிக்சட் ரிவியூலாம் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பாதி பேர் ஸ்டேட்டஸ் போட்டு பாதி படத்தை காட்டிட்டாங்க. இதில் 10:30 ஷோக்கு 9 மணிக்கே போயிட்டேன். சரி அப்படி இப்படி நாங்கள் எங்கே சுற்றி கடைசியில் வந்து ஐநாக்ஸ் தேட்டர் தான் புக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சென்னையில் இருக்கிற ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் மால்னா கண்டிப்பாக இந்த மெரினா மால் தான் சொல்லணும். ஏன்னா இது சென்னையோட அவுட்டரில் இருக்கனால நிறைய பேரால் இங்கே வர முடியாது. பட் மால் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக போய் படத்தை பார்த்தா அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். இதுக்கு நடுவில் இன்டர்வல் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா பாப்கார்ன் அண்ட் கோக் காம்போ மாதிரி வச்சிருந்தாங்க. அது 490 ரூபீஸ் வருது. இதில் மேட்ரு என்னன்னா வந்து இதில் அடிஷனல் டாப்பிங் ஆட் பண்ணுறதுக்கு சீஸுக்கு 20 ரூபீஸ் வாங்குறாங்க. அது கூட பரவாயில்ல. பட் பட்டருக்கு கூட 20 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு 530 ரூபா வந்துச்சு. ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டு எங்கேயா சாப்பிடலான்னு பார்த்தா 2 மணிக்கு சூப்பர் ஸ்டார் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க வேலைச்சேரியில். அங்கே அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. நான் அங்கே போகிறதுக்குள்ளே அண்டாலா பிரியாணி தர தட்டிடுச்சு. சரி கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேறு லெவல் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். அது எங்கேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.